ம.இ.கவின் 76வது பொதுப்பேரவை. நாட்டின் 15வது பொது தேர்தலில் ம.இ.கவின் பாரம்பரிய தொகுதிகளான 9 நாடாளுமன்றம் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் அக்கட்சி நிச்சயம் போட்டியிடவிருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ம.இ.க தேசிய பணிப்படை தொடக்க விழாவில் கலந்து கொண்ட தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அஹமத் ஜாஹித் ஹமிடி இந்த உத்தரவாதத்தை அளித்தமைக்கு அவருக்கு நன்றி பாராட்டுவதாக ம.இ.க தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இந்திய சமுதாயத்தின் ஏற்றத்தை மட்டும் மனதில் நிறுத்தி அவர்களின் அடிப்படை தேவைகளை மையப்படுத்தி வரையப்பட்டுள்ள கொள்கை அறிக்கை மிகச்சிறந்த மறுமலர்ச்சிக்கு வித்திடும் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த கொள்கை அறிக்கையை பெற்றுக்கொண்ட தேசிய முன்னணி தலைவரும் கட்டம் கட்டமாக அதை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டுள்ளது இப்போது பேரவைக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஏழு சதவீதம் வேலை வாய்ப்பு அரசாங்க ஊழியர்களா என்னென்ன திட்டங்கள் 2018 நாங்கள் மலேசிய இந்தியன் ப்ளூ பிரிண்ட் செய்தோமோ அது எல்லாமே திருப்பி கொண்டு வருவதுக்கு உள்ள வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அது வந்தாலே நம்ம ஒரு 7 வருஷ காலகட்டத்தில் நம்ம சமுதாயோட ஈடுபாடு அரசாங்கத்தில் மட்டும் இல்லை பொருளாதாரத்தில் கல்வியில் எல்லாமே ஒரு முன்னேற்ற அடையிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இதனிடையே நாட்டின் 15வது பொது தேர்தலில் தனது வெற்றி இலக்கை அடையும் வகையில் ம.இ.க தேசிய முன்னணி கேந்திரத்துடன் இணைந்து கடுமையாக உழைக்கும், அதுமட்டுமின்றி தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு உதவ மறுக்கும் தொகுதி தலைவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விக்னேஸ்வரன் கூறினார். அதேவேளையில் பொது தேர்தலில் ம.இ.கவுக்கு கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படுவது குறித்தும் தற்போது பேச்சுவார்த்தையில் உள்ளதாக இன்று காலை தொடங்கி மிடெக் அரங்கில் நடைபெற்று வரும் ம.இ.கவின் 76வது பொது பேரவையில் தலைமையுரையாற்றிய தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறினார். இதனிடையே இன்று நடைபெற்ற ம.இ.கவின் 76வது பொது பேரவையில் தலைவரின் கொள்கை உரை அடிமட்ட தலைவர் மத்தியில் ஒரு புதிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் புகழாரம் சூட்டினார். ம.இ.க உறுப்பினர்களை பொறுத்தவரை இந்த நாட்டிற்கு அதிகமாக சேவை செய்த கட்சி ம.இ.க, சேவை செய்து கொண்டிருக்கின்ற கட்சி மாய்க்கா. நம்மிடம் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கின்றன, அதை தவிர்க்க முடியாது. அதாவது முழுமையான மனிதனும் முழுமையான கட்சியும் கிடையாது, சிறு சிறு குறைபாடுகள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் கட்சி செய்த சேவைகளை தைரியமாக இன்றைக்கு நாட்டினுடைய தேவை வந்து சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் பேசாத நம்முடைய செயல்பாடுகள் சொல்லாத எந்த கட்சியும் வெற்றி பெற முடியாது. ஆக ம.இ.கவுடைய தலைவர்கள், அடிமட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் நன்மை தீமைகளை பற்றி மக்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய மனநிலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றொரு நிலவரத்தில் இந்திய சமுதாயத்தின் தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற கட்சி வலு நிறைந்ததாக இருப்பது அவசியமாகும். எனவே இந்த பொது தேர்தல் இந்தியர்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடும் என்பதால் ஏனோ தானோ என்று வாக்களிக்க வேண்டாம் என்று ம.இ.க உதவி தலைவர் டாக்டர் டி மோகன் கேட்டுக்கொண்டார். மலாய்க்காரர்களுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்குது, பூமி புத்திரா கோட்டா சிஸ்டம் இருக்குது, இல்லை நமக்கும் வந்து இந்த கேட்டகரியில் இது கோட்டா இருக்குது, இப்போ பெர்சன்டேஜ் அதெல்லாம் எல்லாமே இருக்கலாம். ஆனால் நமக்கு இதில் மட்டும்தான் ஓட்டு உரிமை மட்டும்தான். மலாய்க்காரங்க போட்டாலும் ஒரு ஓட்டு தான், சீனம் போட்டாலும் ஒரு ஓட்டு தான், தமிழ்நாடு போட்டாலும் ஒரு ஓட்டு தான், இந்தியர்கள் போட்டாலும் ஒரு ஓட்டு. ஸோ அந்த ஓட்டு உரிமையை ஒழுங்காக பயன்படுத்தி ஓட்டை கோட்டங்களாக கண்டிப்பாக ஒரு சிறப்பாக இருக்கும், அவங்களோட உரிமையை அவங்க வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அஹமத் ஜாஹித் தொடக்கி வைத்த இப்பேரவையில் தேசிய முன்னணி துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் கதே, பொருளாளர் டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுதீன் துன் ஹுசேன் ஆகிய முக்கிய பிரமுகர்களுடன் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் பார்வையாளர்கள் இன்று ஏறக்குறைய 3000 பேர் கலந்து கொண்டனர். கடந்த 14வது பொது தேர்தலில் சுங்காய் சிபோட், தாப்பா, சுங்காய் புலோ, உலுஸ்லாங்கோ, காப்பார், கோத்தராஜா, பாடிக்சன், சிகாமாத், கேமரன் மலை ஆகிய 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் ம.இ.க போட்டியிட்டது. மற்றொரு நிலவரத்தில் இன்று நடைபெற்ற ம.இ.க பொது பேரவையில் கட்சித் தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் வாசித்த கொள்கை உரை தங்களிடையே மிகுந்த எழுச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பேரவையில் கலந்து கொண்ட சில தலைவர்கள் பகிர்ந்து கொண்டனர். அவர் வந்து ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தார், ம.இ.க தலைவர்கள் வந்து உங்களோட தொகுதியை மட்டும் நீங்கள் பார்க்காம நாட்டில் உள்ள அனைத்து பிஎனோட வேட்பாளர்களை தேக்கிய வைக்கிற மாதிரி நம்ம வந்து அதை வேலை செய்யணும்னு. ஆனால் நிச்சயமாக அதுதான் உண்மைன்றத நான் வந்து கருத்தில் கொள்கிறேன். கண்டிப்பாக ம.இ.க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பேக் போனாக வந்து இருக்கோன்ற ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து விதைக்கணும்.
வாக்காளர்களுக்காக மட்டும் இல்லை, இந்திய சமுதாயத்தை ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்துக்கும் வந்து ம.இ.க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக திகழ வேண்டும் என்றது தான் வந்து நம்மளோட நம்பிக்கையும் கூட. நாங்கள் களத்தில் இறங்க போகிற முதல் பொது தேர்தல் இதுதான். ஸோ அவர் அவரோட ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் வந்து இளைஞர் பிரிவாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், புத்திர புத்திரி எல்லாமே வந்துட்டு அவரோட போகிற எங்களோட போகிறான்னு நினச்சி தான் இந்த வாட்டி களத்தில் இறங்கிருக்கோம். அப்படி தான் வந்து மிளாக்காலையும் இறங்கணும், அப்படி தான் வந்து ஜோஹர்லையும் இறங்கணும். ஸோ கண்டிப்பாக தேசிய தலைவருடைய வியூகம் வந்து அவருடைய கொள்கை உரையில் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஒரு கட்சியின் உறுப்பினராக அவர் தோல் நின்று, முக்கியமாக பேரா மாநிலத்தில், நான் ஒரு பேரா மாநில இளைஞர் பெரிய தலைவராக, பேரா மாநிலத்தில் இழந்த சீட்டுகளை அதிகரிக்க நாங்கள் கண்டிப்பாக பாடுபடுவோம். நம்மளுடைய இந்த நாட்டினுடைய அரசியல் நிலைத்தன்மை மறுபடியும் மலர்வதற்கு தேசிய முன்னணி ஆட்சி வந்தால்தான் இந்த நாட்டிலே சிறப்பான ஒரு ஆட்சி அமையும் என்று குறிப்பிட்டார். அந்த வகையிலே நம்மளுடைய இந்திய சமுதாயம் மீண்டும் தேசிய முன்னணி அரசை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய இந்திய சமுதாயத்துக்கு, குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு நன்மை பெறும் என்று நான் கருதுகின்றேன்.